வாகன இறக்குமதி தொடர்பில் சாதகமான பதில். இலங்கையில் எரிபொருள் பயன்படுத்துவோருக்கு அதிர்ச்சி செய்தி, அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கையர்கள் விசா இன்றி எத்தனை நாடுகளுக்கு செல்ல முடியும், புதிய அறிக்கை வெளியீடு. எண்ணெய் வீழ்த்தியது விடுதலை புலிகளின் தலைவர்தான், ரணில் பகிரங்கம். இலங்கை சந்தையில் வாகனங்களின் பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம். தற்போது நடைமுறையில் உள்ள மின் தடை ஸ்ரீலங்கா வரும் சீன நிபுணர். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு மீண்டும் அனுமதி வழங்க வாய்ப்பிருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். நேற்று தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், நாட்டிற்கு பெருமளவிலான அந்நிய செலவாணியை பெற்றுத்தரக்கூடிய சுற்றுலாத்துறை போன்ற துறைகளில் எதிர்வரும் மாதங்களில் ஸ்திரத்தன்மையினை ஏற்படுத்துவதன் மூலம் இதனை சாத்தியப்படுத்தலாம் என கூறியுள்ளார். வாகனங்கள் மற்றும் ஓடுகள் தவிர அத்தியாவசியமற்ற அனைத்து பொருட்களுமே தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் பெருமளவிலான அந்நிய செலவாணி நாட்டை விட்டு வெளியேறுகின்றது என்கின்றார். இந்த மாதத்தில் எந்த நேரத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். நேற்று தினம் ஒலிபரப்பான வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். எரிவாயு கப்பல்கள் மூன்று துறைமுகத்தில் தரித்து நிற்கின்றது. டொலர் இல்லாமையினாலேயே கப்பல்களை வரவழைத்துள்ளோம். எனினும் அதனை பெற்றுக்கொள்வதற்கு டொலர் இல்லாத பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கடந்த 7-8 நாட்களாக கப்பல்கள் தரித்து நிற்கின்றது. சீனாவிடம் 300 மில்லியன் டாலர் கடன் பெற்றோம். இந்தியாவிடம் 400 மில்லியன் டாலர் கடன் பெற்றோம். பங்களாதேசிடம் 250 மில்லியன் டாலர்கள் கடன் பெற்றோம். எனினும் இந்த ஒன்றுமே ஒரு மாதத்திற்கு போதுமான எரிபொருள் பெறுவதற்கு போதுமானதாக இல்லை. இந்நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு அபாயத்தை தவிர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் இலங்கைக்கு 102வது இடம் கிடைத்துள்ளது. 2022 ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலை ஹென்ஸ்லி வெளியிட்டிருந்தது. 111 நாடுகளை உள்ளடக்கிய இந்த பட்டியலில் இலங்கைக்கு 102வது இடம் கிடைத்துள்ளது. இந்த பட்டியலில் இலங்கை லெபனான் மற்றும் சூடான் நாடுகளுடன் 102வது இடத்தை பிடித்துள்ளது. அதற்கமைய இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் 41 நாடுகளுக்கு விசா இன்றி பயணிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் வழங்கும் தரவுகளின் அடிப்படையில் 2006 ஆண்டு முதல் உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலை ஹென்லி வெளியிட்டு வருகின்றது. அதற்கமைய இந்த பட்டியலில் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளின் கடவுச்சீட்டுகள் முதலாவது இடத்தை பிடித்துள்ளது. குறித்த நாடுகளின் கடவுச்சீட்டுகளை கொண்டு 190 நாடுகளுக்கு பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2005 ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் எண்ணெய் தோற்கடிப்பதற்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனே தீவிரமாக செயற்பட்டார் என்று முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவால் ஏன் இன்னமும் ஜனாதிபதியாக முடியவில்லை என்று கொழும்பு ஊடகம் ஒன்றினால் எழுதப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். நான் 2 தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டுள்ளேன். 1994 சந்திரிகா மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனால் முடிவு மாறியது. அதனை அடுத்து 2005 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எண்ணெய் தோற்கடிப்பதற்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனே தீவிரமாக செயற்பட்டார். அதன் பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர்கள்தான் களமிறங்கினர். உள்ளூர் சந்தையில் மோட்டார் வாகனங்களின் விலை பாரியளவு அதிகரித்துள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. இணையதளங்களில் பதிவாகியுள்ள வாகன விலைகளின் விவரங்களுக்கமைய 2 வருட காலப்பகுதிக்குள் 100% அதிகரித்துள்ளது. அந்நிய செலவாணி நெருக்கடி காரணமாக நாட்டிற்கு மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த அளவிற்கு விலைகள் உயர்வடைந்துள்ளன. வாகனங்களின் விலை உயர்வடைந்துள்ள நிலையில் வாகன விற்பனைகள் பாரியளவு குறைந்துள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் அதிகளவில் விற்பனையாகும் பிரபலமான வாகனங்களின் புதிய விலைகள் சில வெளியாகியுள்ளது.
நாட்டில் தொடர்ச்சியாக மின் விநியோகம் மேற்கொள்வதற்காக நுரச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தடையின்றி நிலக்கரி விநியோகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது கையிருப்பில் உள்ள நிலக்கரி இந்த ஆண்டு மே மாதம் வரை போதுமானதாக இருக்கும் என்று இலங்கை மின்சார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நுரச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் பழுதடைந்துள்ள ஜெனரேட்டரை ஆய்வு செய்வதற்காக சீன நிபுணர் ஒருவர் இலங்கை வரவுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த ஜெனரேட்டரை விரைவில் சீர் செய்து 300 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பில் சேகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் MMC பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி தொடர்பில் சாதகமான பதில். இலங்கையில் எரிபொருள் பயன்படுத்துவோருக்கு அதிர்ச்சி செய்தி, அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கையர்கள் விசா இன்றி எத்தனை நாடுகளுக்கு செல்ல முடியும், புதிய அறிக்கை வெளியீடு. எண்ணெய் வீழ்த்தியது விடுதலை புலிகளின் தலைவர்தான், ரணில் பகிரங்கம். இலங்கை சந்தையில் வாகனங்களின் பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம். தற்போது நடைமுறையில் உள்ள மின் தடை ஸ்ரீலங்கா வரும் சீன நிபுணர்.